மட்டும் போயிருக்கட்டும் தங்கச்சி ஆமா சத்தியத்தின் சோதனை என்னடா அப்படி அடிக்க வர்றீங்க பண்பாடு அரபு கொடுக்குமா தலைவா தவ புதல்வா வரகவே முந்தன் தாமரை தாழ்படிந்தேன் வாழ்கவே மோகன்தாஸ் அடிச்சு விடியா
இவை நடத்த மயிரவியை குஞ்சு தோன்றி இவள் நடத்த மலைக்குள்ள இறைவியாங்கி அழகு முடிஞ்சு முதிர் போதரே குளமங்க ஒளிந்தோடு திரி குணத்தை பரங்கட்டி ஒளி பாடி திரைத்திருக்கும் கிளிப்பெண்கள் வர தோன்ற மனம் பார்ப்ப மலர்பெண்ணை குடிச்சி என்பார் மகிழ்ந்திருக்க வளன்றோ முதன்மையின்பாண்டு சொல்லக்கூடிய இடத்து பிறகு இந்த மகாமுனியை வருக வருக தரளம் கருதாது उल्लासम
மாறி வாழ்வே சகலே கலங்கானம் பெற்று தங்கள் பிள்ளாண்டவர் வாழ்கே 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 என்று என் மனமார உங்களை வாழ்த்துக நம்பிக்கை ஆமா நம்பிக்கை இருந்தது வாழ்க்கை ஆமா இப்போ நான் உங்களை நம்புறேன் நம்பினாலே மகதா பேத்தி இல்ல அப்படினு நம்புறேன் அது நீங்க பேசுற பேச்ச பொறுத்து கேக்குறதுக்கு நீ சொல்ற பதில பொறுத்து தான் இருக்கு முடிவு ஆகையாலே உன்னை பற்றி விவரங்கள் தெரிந்தாலும் அதை கேட்க வேண்டும் கதையின் வாயிலாக ஆகையாலே நீ வள்ளி பேச மாட்டா நீ வள்ளி என்ன பேசணுமோ அத தான் நீ பேசணும் நீ நான் பேச மாட்டா நான் என்ன பேசணும் அத தான் பேசணும் நீ ஒன்னு தப்பா அத பேசனா நீ பேசல உன்னை வாடி போடுங்க கும்பிடுனா அத பேட்டி மார்க்கா அது இதை பார்த்தா பேட்டி மார்க்கா இல்ல ஒரு ஆளு சொல்ல சொல்லு நம்பிராஜ் மகள குடிட்டு வந்த பேட்டி மார்த்தி கேள்வி குடிட்டு வந்தா அவளுக்கு மகமா சரி உருவத்தை பார்த்து நான் அப்படி சொன்னேன் இதுல என்ன உன குற்றம் கண்டுபிடிச்ச நீ சாமி நக்கீர பேட்டி நீ ஆமா நக்கீர பேட்டி நான் ஏ சாமி நீங்க என்ன கேக்குறீங்க வட்டி விழி கர்க்கட்ட மொழி மாதே ஏன்ட நீங்க கேள்வி கேக்கதே தப்பு அது கேள்வி ஏதோ நீங்க பிரியா கேட்டா என்ன என்ற கேளு நடந்துட நீ என்ன தப்புன்றா ஏ சாமி கச்சது கை மண்ணளவு கல்லாதது உள்ள கழவு குற்றங்களை மதி ஓதுகின்றா என்ன மெத்த வரமதே கூற வேண்டாம் எனக்கும் தன் கையால் இன்சான் ஆகும் என்பது போல எல்லா தரஜவும் முடியாது சரிதான் கச்சது கை மண்ணளவு இந்த சபையில என்ன தெரியணுமோ கச்சது அது தெரியணும் எதுவுமே தெரியாம நானு வள்ளிதான் அது முக்கியம் இல்ல ஏ சாமி இதுமே தெரியாம நான் தரவறதா பரவாயில்லையா தப்புதானே தப்புதானே இதுக்கு என்ன தேவை இந்த மேடையில வரதுக்கு ராமாயணம் மகாபாரதம் புராணம் நம்பிக்கை என்ன சொல்லுறது தெரியும் வாசனாதி திரவியங்களை பூசுவதன் மூலமாகத்தான் பெண்கள் கூட இயற்கை மனம் இருக்கு அப்படி இவர் சொல்றாரு ஆனா உண்மையா
படம் இருக்கா திருவிழா படம் படிச்சிருக்கியா திருவிழா படம் படிச்சிருக்கியா படிச்சிருக்கேனே கடைசி சிவன் என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு நக்கீரா எது உண்மை என்பதை உன் வாயிலாக தெரிந்து கொண்டோம் உமது குற்றே உண்மை இடம் பெறு உமது குற்று உண்மைனு சிவன் சொல்றானா அப்ப யார் சொல்றது உண்மை உமது குற்று உண்மைனா நக்கீரா சொல்றது உண்மையா கிடையவே கிடையவே சிவன் சொல்றது உண்மை சரி எப்படி ஏர்க்கல மனம் இருக்கன்ற இல்ல இப்ப நீங்க ஒரு முடி இருக்குடுவீங்க அந்த முடிய நறுமணம் பண்ணா அதுக்கு ஏர்க்கனவே முடிக்கு மானம் மானம் இருக்குமா இருக்காதா மானம் இல்ல வாடை வாசம் இருக்குமா இருக்காதா அதுதான்மா சொல்றா நக்கீரரோ பெண்கள் கூந்தல்ல மனம் மாறுது இல்ல இயற்கையாவே மனம் இருக்கு தட்டா தெரியவா பேசு வாசனாதி திரவியங்களை பூக்களை சூட சூடனா அந்த கூந்தலுக்கு மனம் மறுகின்றது தவிர இயற்கையிலேயே வெறும் கூந்தலுக்கு மனம் மறவே வராது இயற்கையான கூந்தல்ல எந்த கூந்தலுக்கு ஒரு குழந்தை உள்ள இருந்து வெளிய வரும்போது அந்த குழந்தையோட கூந்தல்ல வாசம் இருக்குமா இருக்காதா எப்படி வாசம் இருக்குன்றா நீ இப்ப சொல்லுங்க இருக்குமா இருக்காது இருக்காதா இது அறிவியல் ரீதியா உண்மை நிர்வீகட உண்மை அதுதான் குர்ஆன் படிச்சு பார்த்தாங்க அமெரிக்கா இறங்கி ஓ இதுல இப்படி சர்ச்சை நடந்துருக்கு அப்ப இத சோதிச்சு பாப்போம் சோதிச்சு பார்த்தா வெறும் கூந்தல் முடிக்கு என்ன வாசனை இல்ல இல்ல அட சிவன் ஓது நீ என்னையே கிறுக்கு பயலாக நானே பல பேர் கிறுக்கு செய்து விட்டுருக்கேன் நீ என்னைய ஆக பார்க்காத அன்னைக்கு அவர் கேட்டாரா நியாயம் இப்ப நீ என்ன குற்றம் சொல்ற பஞ்சு வெள்ளி கற்கண்டம் என்ன பண்ற இரு 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 ஏன் ஜவுரியம் உன்னை எப்படி வேணா வாசது சில்லு வந்த மாதிரி காது கீங்குது சரி கத்தாம ஒரு நிமிஷம் புரியுற மாதிரி பேசுவோமா நீங்க அத்தனை ஓஞ்சவரி என்ன எனக்கு தொண்டை எம்ஆர்ஆர் மாதிரி இருக்கு நாங்க அத்தனை வடிக்குது இப்ப உன்னை வண்டவளின் பாட கூடாதுன்ற சரி உன்னை வண்டவளின் பாட வேணாம் வேற என்ன பாட இப்ப நீ இந்த நல்லா தெரிஞ்சுக்காய் இப்ப நீ ஏன் பாட்ட குட்டம் சொல்லல நம்ம நாடக தந்தை யாரு ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாச சுவாமி நான் பாண்டது ஏன் சொல்ற பாட்டா இல்ல சங்கரதாசருடைய பாட அப்ப அதரி குட்டம்னா இப்ப நீ யாரை குட்டம் சொல்ற இன்னைய வரல அவரையா ஏன் சாமி சங்கரதாச பாடன அதுக்கு விளக்கம் நீங்க பாட கேட்ட விளக்கம் கத்தாத ஏன் பதானே சொன்னே உன்னை சரி நீ சொல்லுங்க சாமி சரி இப்ப எப்படியோ யார் எழுதுனானே இது தப்புன்னு நீ சொல்ற ஆமா அப்ப விளக்கம் சொல்லணும் ஆமா விளக்கம் சரி போ வண்டு வெளியில பாட வேணாம் வேற என்ன என்ன வெளியில பாடி இருக்கலாம் வா மான் வெளி மீன் வெளி வேல் வெளி கயல் வெளி தேன் வெளி நிறைய வெளிகள் இருக்களே பாடி இருக்கலாம் ஏன் பாடல உன்னை மான் வெளியில பாடி இருக்கலாம் ஏன் பாடல ஏன் பாடல ஏன் பாடல ராமாயணம் படிச்சிருக்கியா ஆமா ராமாயணத்துல ராவணன் ஆமா சிறுமானை ஆசை கொண்டு பெருமானை இழந்தாள் ஆமா சீதை ஆமா மானை வந்தாலே ஒருத்தன் ஆமா யார் வந்தா மாரிசங்கர மானை வந்தா இத்தனை பேர் இருக்காங்க ராவணனுக்கு அண்ணா ஏன் குறிப்பா மாரிசன் மட்டும் ராவணனை அனுப்புற அவனுடைய துன்பத்தை ஏத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக அவனுடைய அவனுடைய என்ன அவர் குடும்பத்தை ஏற்கனவே கஷ்டப்படுத்திருக்காரு அவரை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்தாரு யாரை பழி வாங்குறதுக்கு ராமரை பழி வாங்குறதுக்கு ராமர் வந்து மாரிசன் குடும்பத்தை கெடுத்தாரா இல்லையே ஆமா அவர்தான் கெடுத்தாரு உன்னை இருக்குன்னு சொல்லி இல்ல இல்லன்னு சொல்லு அவர்தான் கெடுத்தாரு எப்படி கெடுத்தாருன்ற சுபாகு என்று சொல்லக்கூடியவ யாரு நல்ல விஷயம் ஏன்னா மிதிலைக்கு ராமனை கூட்டி போறப்ப யாகம் பண்றாரு விஸ்வாமித்திரர் அந்த விஸ்வாமித்திரர் பண்ற யாகத்தை கெடுக்கிறதுக்காகவே ஆமா பொம்பளை அவனா தாடகின்ற அரக்கி குட்டி பிசாசு தாடகி அப்ப தாடகிக்கு ரெண்டு பிள்ளை சுபாகு மாரிசன் இப்ப இந்த மூணு பேரும் யாகத்தை கெடுக்கிறாங்க அப்ப என்ன பண்றாரு ராமர் பிறார் அம்ப விட்டம்பல தாடகையும் செத்து போயிட்டான் சுபாகு செத்து போயிட்டான் அப்ப யார் தப்புச்சா மாரிசன் கடல்ல விழுந்து இலங்கை கூடிட்டான் அப்ப தன்னுடைய அம்மாவையும் தன் தம்பியையும் கொண்ட ராமர் சும்மா ஓட கூடாது அப்படிங்கறதால மானம் மாறி வந்தாரே மாரிசே ஆமா வந்து பிரிச்சாரா ஆமா யார யார பிரிச்சாரு ராமனி சீதையை பிரிச்சாரே ராமனி சீதை பிரிச்சது எது ஒரு மானே நீ யாரை பிரிச்சிருக்கியா எதுக்கு சாமி பிரிக்கற உன என்ன இதுக்கு நான் மானம் இல்ல பாடுறோம் எதுக்கு ஏன் ஜவுரியா நான் அப்படி தான் பாடுவேன் சரி உனைய மீன் மீன் பாடி இருக்கலாம் ஏன் பாடல ஏன் பாடல மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்க மொத்தம் 10 அவதாரம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் இது முகத்துல இல்ல மச்சம் அந்த மச்சம் இல்ல மீன் மச்சம் மீன் மச்சம் மச்சம் என்றால் மீன் ஆமா என்ன மீன் ராமாரோ குறவ மீனாக மாறி என்ன மீன் அதையும் இது பொரியன் பார்த்தேன் என்னது மீனாக மாறாரு என்ன மீன் என்ன மீன் சிவன் மாறறல ஆமா யார யார பிடிக்க அது சனி சரம் பிடிக்க அது என்ன மீன் அது கழுத்தி மீன் அப்ப இது ஒரு மீன் அது விட்டுறோம் அப்ப மீனாக மாறி போய் யாரை கொல்றாரு சுரங்கவாசுரன் ஒரு அசுரன் ஆமா பிரம்மன் அசந்து தான் தியானம் பண்றாரு தியானம் செய்யும் பொழுது நாலு வேதத்தையும் கவர்ந்து கடலுக்குள்ள போயிட்டான் ஆமா அப்ப கடலுக்குள்ள போன அவனை கொன்னு வேதத்தை மீட்கணும் ஆமா அப்படிங்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் மீன் அவதாரம் ஆமா ஆச்ச அவதாரம் உள்ள போய் கொன்னாரு சோமவாசுரனை கொன்னு ஆமா வேதத்தை மீட்டாரு தேவத்தை மீட்டாரு அப்ப யார கொன்னாரு சோமவாசுரனை கொன்னு தேவத்தை மீட்டாரு நீ யாரை கொல்ல வந்தீங்க நான் எதுக்கு சாமி கொல்ல பண்ணேனா அரே உன்ன என்ன இதுக்கு நம்ம மீன் மீன் வரணும் எதுக்கு அப்படி தான் வண்டு வெளியில பாடுவேன் கடவுளே இல்ல உனைய பாடிரலாம் வேல் வெளியில பாடிரலாம் ஏன் வேல் வெளியில பாடல ஓ குல கடவுள் யாரு எப்பெருமா முருகப்பெருமா முருகப்பெருமான் தானே ஆமா அவர் கை வைத்திருக்கும் ஆயுதம் வேல் வேல் ஆமா அந்த வேலை வச்சு என்ன பண்ணாரு தெரியுமா சூரபத்மனை ரெண்டாக பிளந்து வதம் செய்தா சூரபத்மனை ரெண்டாக பிளந்து வதம் செய்தா நீ யார் ரெண்டா பிளந்துறியா நான் எதுக்கு சாமி வதம் செய்றேன் என்ன எதுக்கு நான் மாறணும் வண்டு வெளியில தான் மாடுவேன்
குறளை நீங்க சொல்ல கூடாது கண்டுபிடிக்க கூடாது அதெல்லாம் தப்பு மாபெரும் தவறு ஏன் தெரியுமா சொல்றேன் பண்டுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்க என்ன சிறப்பு மகாபாரதம் படிச்சிருக்கியா ஆமா யார் எழுதுனா யார் என்ன முடியல சரி தமிழ்ல தமிழாக்கம் செய்து ஸ்ரீவில்லி புத்திரர் வில்லிபாரதம் எழுதினாரு महाभारत मारिटा दुर्योधन அப்ப சரி ஆயிச்சு இப்ப அர்ஜுனனுக்கு நிகரான ஒரு வில்லாணி தேவைப்படுறான் தேவை அப்படினா கர்ணன் தான் இருக்க முடியும் அப்படின காதா அத்தனை பேர் குளிர் சபையில உன் ஜாதி என்னடான்னு கேட்டு அசிங்கம் பண்ணி நிக்கின்ற பொழுது இந்த இடத்துல நீவே பங்கு வர்றதுக்கு ஒரு மன்னனாதே இருக்கணும் அப்படினா என் நாட்டல பாதி தரன் கொடுத்து நான் வாயிட்டேன் யார் துரியோதனே துரியோதனே யார் கர்ணன் யார்த்த பானங்கத்துக்குடா தெரியுமா யார் கர்ணன் பரசுராமர் எடுத்து பானங்கத்துக்குடா அவர் சொல்லி தருவாரா பரசுராமர் ஏன் சொல்லி தருவாரே சொல்லி தர மாட்டாரு ஏன் சொல்லி தர மாட்டாரே யார் சொல்லி தர மாட்டாரு சுதாரி பண்ணிட்டீங்க ஹ சத்ரியர் சொல்லி தர மாட்டாரு ஏன் தன்னுடைய அப்பா அம்மா கொன்னது யாரு ஒரு கிருத்தவரியா சொன்ன சத்ரியம் அப்ப சத்ரிய வம்சாவத்துல வர 21 யாருக்கு வித்தைகளை கட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்றாரு எத்தனை வம்சாவளி யாருக்கு 21 வம்சாவளிக்கு ஆமா இவர் கட்டு கொடுக்க மாட்டாரு அண்ணா கொன்னாரா இல்ல கொல்லல ஏனா 20 வம்சாவளிக்கு வர தசரதே கொல்ல முடியல 21 வம்சாவளி ராமே அவனும் கொல்ல முடியல அப்பதான் தன் தோழி ஒத்துக்கிட்டு கொல்லாம என்ன சொல்றாரு இனிமே யாரையும் கொல்ல மாட்டேன் ஆனா சத்ரியர்களுக்கு நான் சொல்லி தர மாட்டேன் அப்படி சொல்லி விட்டார் இப்ப கர்ணே பிறப்பால் சத்ரிய ஆனா அவன் என்ன சொல்லி போய் சேர்றான் பிராமணன் போய் சேர்றாரு போய் சொல்லி தான் ஒரு பிராமணன் சொல்லி போய் கத்துக்கறான் கர்ணே பரசுராமட்ட அப்ப ஒரு நேரத்துல பரசுராமராகப்பட்டவர் கர்ணே மடியில தர வச்சு தூங்குறார் ஆமா தூங்குறாரு அப்ப என்ன வந்துச்சு வண்டு வந்தது என்ன வந்துச்சு வண்டு வண்டு வந்து என்ன பண்ணுச்சு கொட்டஞ்சிச்சு தொடைய துளைக்க ரத்த பீரிட்டு முகத்துல அடிக்க பரசுராமர் முகத்துல அடிச்சிச்சு கண்ணு மிதிச்சு பார்க்கறாரு ஆமா ஒரு வண்டு தொடைய துளைச்சு அந்த பக்கம் வருதுனா அப்ப அந்த வழியே பிராமணன் தாங்க முடியாது உண்மை சொல்லு நீ யார் பிராமணனா சத்ரியனா கேக்குறாரு இப்ப மன்னிப்பு கேக்குற ஐயா நான் அந்த மாதிரி சத்ரியன் ஐயா போய் சொல்லி நான் உங்களுக்கு சேந்துறேன் அதான் அவர் சாபம் கொடுக்கறாரு உனக்கு நீ கச்ச வித்தைகள் தகுந்த நீ உனக்கு தேவைப்படுமா அப்பொழுதெல்லாம் மறந்து விடும்னு ஒரு சாபத்தை கொடுக்கறாரு அதான் மகாபாரத போர்ல இறுதியில கர்ணனுக்கு தெரியும் பிரம்மாஸ்திரம் ஆனா தகுந்த நேரத்துல மறந்து போனதாலதான் அர்ஜுனை அஸ்திரத்தை விட்டு கர்ணனை கொன்னான் இது கதை இப்ப கர்ணன் போய் சொல்லி தான் சேந்தானு பரசுராமர்ட்ட காட்டி கொடுத்தது எது ஒரு வண்டி வண்டானே ஆமா சிறப்பு இல்ல என்பியா இருங்க சாமி ஏன் பாண்ணன் கேக்குற வண்டு வீடு ஓஹோ வா வா மகாபலின்னு ஒருத்தர் தான் தெரியுமா ஆமா யார் அவன் யார் அவரு மகாபலி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி தான் என்ன கொத்தனார் அவரே பார்த்தாரு யார் அவரு சரி வாமன அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு எடுத்து 3 அடி நிலம் கேட்டார் महाबली ஏனா இருந்த தண்ணி இவ்ளோ கண்ணை குடிச்சுடாரா இல்ல ஏனா இவர அடைச்சு கூடாது ஒரு வண்டாக ஒரு மாதிரி போய் அடைச்சார் பாத்தார் மகாவிஷம் ஓ அப்படியே சங்கதி அப்படியே ஒரு புள்ள புடுங்கி அந்த ஓட்டபடியா குட்ட என்னாச்சு கண்ணு பட்டா போயிடுச்சு கண்ணு குருடா போன சுக்ராச்சாரியருக்கு அப்ப தடுத்த சுக்ராச்சாரியார் மகாவிஷத்துக்கு நீ கொடுத்தேனா உனக்கு அழி வந்துருன்னு தடுத்து பெருமூர்த்தது யாரு ஒரு வண்டி சுக்ராச்சாரியர் தானே ஆமா அப்ப அங்க சிறப்பு யாருக்கு வண்டுக்கு இல்லடா நொல்லடா அப்படின வண்டுக்கு அப்படிதான் பாடுவீங்க சிறப்பு கர்ணன் சொன்னே நீ பேசணும் இல்ல ஆமா கர்ணன் என்ன ஞாபகத்துக்கு வரோ என்ன ஞாபகம் மிகப்பெரிய கொடை வள்ளல் ஞாபகத்துக்கு வரோ கொடை வள்ளல் ஆமா தர்மம் பண்றதுல அவர தவிர வேற யாரையும் பெரிய ஆள் கிடையாது தான தர்மத்துல சிறந்தமே கர்ணே ஆமா எத்தனை தானம் இருக்கு 32 யான தான தர்மங்கள் இருக்கு 32 தானம் இருக்கா ஆமா 32 யான இருக்கு தெரியுமா தெரியுமா 32 யான தெரியும் 32 யான அது தெரியும் அது இருக்குன்னு தெரியும் ஆமா என்னன்னு தெரியுமா அது ஏன் என்ன கேக்குறீங்க
வேணா அண்ணன் வேணா கூப்பிட்டு கேப்போம் என்னானே 30 வந்தாவே அப்படிதான் வராரு அதனால நீ என்ன சொல்லணும் ஆமா சாரி போதுமா கூடவே பிறர் உயிர் மெட்டல் பிறர் மகவியத்தில் ஐயப்பட்டதில் தாமப்பள்ளி அரவிப்பன சுழதை நோய் மறந்து பச்சாங்க போதல் தாடங்க மெட்டல் கோபகுலத்தில் மார்க்க மண்டம் கட்டு சுத்தம் சிலத்தம் நித்திய கரம் கங்கஸ்நானம் அன்னதானம் பூதானம் கோழானம் சுர்மதானம் சுத்திரதானம் தேவாலய மெட்டல் அண்ணாசுர வைத்து அடைக்கல மெட்டல் பூங்கோழி மெட்டல் சொல்லக்கூடிய 32 வகையான தான தர்மங்கள் இருக்கு சுவாமி 32 தான தர்மங்கள் இருக்கு ஆமா 32 தானமும் கர்ணம் பண்ணா பண்ணாரே லையோ சொல்லு செஞ்சாரு எப்ப செஞ்சாரு பூலோகத்துல இருக்கும்போது செய்யல பூலோகத்துமே செஞ்சாரு ஆனா பூலோகத்து இருக்கும்போது செய்யல ஆமா திரும்பி வந்து செஞ்சாரு ஏன் தெரியுமா அவன் எல்லாம் முடிச்சு விட்டு சொர்க்கத்துக்கு போறான் சொர்க்கத்துக்கு உயிர் சொர்க்கத்துல பசிக்குமா பசிக்காதே ஆனா அவனுக்கு பசிக்குது கர்ணனுக்கு பசிக்குது இந்திரன் என்ன கூப்பிடுறான் இந்திரா சொர்க்கத்துல பசிக்காதேப்பா எனக்கு மட்டும் ஏன் பசிக்குதுன்னு கேக்குறாரு அதான் சொன்னானா கர்ணா நீ பூலோகத்துல எல்லா தானமும் நீ பண்ணுன ஆனா அன்னதானம் மட்டும் பண்ணல அதனாலதான் அவன் சொர்க்கத்துல பசிக்குதுன்னு சொல்ல சரி இப்ப இதுக்கு என்ன வழி உன்னுடைய ஆள் காட்டி விரல் எடுத்து உன்னை நாவிலே வைக்க சொன்னா ஏன் அங்க சொன்னாரு பசி அடங்கும்ல ये वक्की जो आलकट भर ले इल्ल स्वामी वो रेड तले करने डर का पड़ते या अन्ना साले एक डर कर चली वो रोज क्या टारे अब अन्ना साले आदो अंगेर कर ये तो चली आलकट भर ले काटने आवर उस चलना रे आदना आदना तो आलकट भर ले ऐड तो नाम लो चोरना यूँ पन वो रेडी पिला नहीं उनके इन्हें कुछ मुनारी बा आ अपड़ी नहीं पेस वो रेडी क्या कहते हैं ये मुनारी बारा के आएंगे ஆ சொல்லுங்க சார் ஆல்கட்டி வரலந்து நாகல வச்சிரற ஆமா பசி அடங்குச்சு ஆமா انا மறுபடியும் பசிக்குது ம் பசிக்குதா ஆமா அப்ப நிரந்தரமா பசிக்காம இருக்க என்னப்பா வழின்னு கேக்குறாரு சரி நீ தன்னதன பண்ணாதனால தான்டா உனக்கு பசிக்குது ஆ நீ மறுபடியும் பூலோகத்துக்கு போய் சரி குறிப்பிட்ட நாள் தங்கி நீ அன்னதனம் போட்டுட்டு வா அப்பறம்தான் உனக்கு பசிக்காது பசிக்காதன்னு சொல்றாரு சொன்னாரா அவ பூலோகத்துக்கு போய் 7 நாள் தங்கி இருந்து அன்னதனம் போட்டுட்டு தான் மேல வந்தார் ஆமா கர்ணே ஆமா அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு எப்பவும் பசிக்காம இருந்துச்சு எந்த ஊருக்கு போனாரு பூலோகத்துக்கு வந்தாரு பூலோகம்தானே பூமிதானே பூலோகம் ஆமா சாமி இந்த ஊர்ல அன்னதானம் போட்டாரு அன்னமலை என்ற ஒரு இடத்துல சாமி சரி அன்னதானம் போட்டது அன்னமலை தான் ஆமா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எந்த மாவட்டம் அதா சொல்லுமே போறவ தெரிஞ்சு வாங்கல நீலகிரி மாவட்டம் சாமி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அது இருக்கு அப்ப சிறப்பு என்ன கர்ணநாகபட்டம் அன்னதானம் போட்டது அது முருகன் கோவில்ல அது இந்த மாற்று கருத்து இல்ல இப்ப கர்ணநாகபட்டமே அப்படி மிக சிறந்தவனா இருந்தா ஆனா அவனும் ஒரு தவறு செய்தான் என்ன ராமர் சிறந்தவரா ராவணன் சிறந்தவரா ராமனும் சிறந்தவர் ராவணனும் சிறந்தவர் சுவாமி இமா அதிகப்படி குணம் ஆடி குற்றம் ஆடி அவற்றில் மிகை நாடி மிக குழந்தை சரி ஒருத்தன் எது நல்ல குணம் அதிகமா இருக்கு எது தீய குணம் அதிகமா இருக்கு சரி சீதைய தூக்கி போன தப்புன்னு நம்ம பேசலாம் ஆனா ஏன் தூக்கி போறான்ன்ற காரணத்தை பார்க்கும் பொழுது ராமன் மக்கள் நியாயம் இருக்கும் எல்லா விதத்திலயுமே ராமன் பெரியார் கலைகள் இருக்குல்ல எத்தனை கலைகள் இருக்கு 64 கலைகள் இருக்கு சுவாமி 64 கலைகள் கலை ஞானம் ஆமா தெரியுமா ரத்தின பரிசு பூ பரிசு சங்கராம விளக்கம் மஞ்சத்து மக்ரூஷணம் உச்சாரணம் வித்வேடனம் மதன சாதம்
நமக்கு அஸ்தி வரணும் பலமா தான் இருக்கு வாயிட தெரியல நினைக்கிறேன் ஏன் தெரியுமா விக்ரமாதித்தன் மிகப்பெரிய ஒரு மன்னன் 32 போட்டியிலும் ஜெயிக்கணும் அப்ப ஆறாவது தடவை ஒரு சின்ன குட்டி பதுமை குட்டினா அப்ப சொல்லுது நீ போய் பட்டியை போய் பிடிச்சு வரணும் இவன் போறான் அப்ப அதுக்கு முன்னாடி ஒன்று தடுக்குது என்ன ஒரு குட்டி பிசாசு இவன் நினைச்சான் சரி நம்ம குட்டி பிசாசு தானே சரி என்ன சேட்டமெல்லாம் தாங்கி கோம்னு ஆனா இனிச தாங்க முடியல கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தேன் அப்புறம் என்ன பண்ண ஒரு சின்ன குழுவில அடைச்சு கடல தூக்கி போட்டு போயிட்டான் ஏன் உங்க சொல்றேன்னா குட்டி பிசாசுனால கூடுதல் தகவல் சொல்றேன் இந்த படம் அகத்தியர்ன படத்துல இந்த காட்சி இடம் வரும் அதுல வந்து என்ன சொல்றாங்க ராமனை தூக்குற மாதிரி பாடணும் அப்படின்னு சீர்காழி யாவகம் டிஎம்எஸ்க்கும் ஓட்டி வருது ஆனா அதுல டிஎம்எஸ் பாடவே மாட்டேன்டாரா ஏன் ராமனை தூக்குற மாதிரி நான் பாட முடியாதுங்க அப்படின்னு பாடவே மாட்டேன்டார் அப்ப அவர் பண்ணலாம் இப்படி படம் எடுக்குது அதுக்காக தான் சரி கலைவாணி வீண நரம்பு அத்துற மாதிரி வேணா காட்சி வச்சுக்கோ அதுக்கப்புறம் பாருங்க அப்படி பாருங்க அப்ப எந்த அளவு எல்லாருமே ராவணன் மீது மதிப்பு கொண்டிருக்காரு அதான் மிகப்பெரிய இசைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்ப ராவணே ராவணன் உயிர் எங்க இருந்துச்சு தெரியுமா அப்ப எந்த கதையிலுமே யாருக்கு சிறப்பு அதிகம் வருது வண்டுக்கு தான் சிறப்பு அதிகமா வருது ஏமா ஒரு பெரிய என்ற முனிவர் பண்டா குருமார் யார சுத்தினாரு சிவனை மட்டுமே வளம் வந்தார் ஆனா பாத்தா சக்தி ஏன் இவர் என்னைய கும்பிட மாட்டாரா சிவனையே பார்வதி உடனே உள்ள உட்கார்ந்திருக்காங்க பிரிங்கிமணி வராவப்பட்டவர் சிவனை மட்டுமே வளம் வருகிறார் விளம்பரம் பொழுது பார்வதி கோவம் வந்துருச்சு எல்லாருமே தாய் நாடி என்று சொல்வோம் ஆனா பிரிங்கிமணி வர மட்டும் தந்தை நாடி என்று சொன்னவர் அதனால அவதீக நாட்டம் கொண்டவர் சிவபெருமான் மீது ஆனா சிவனை மட்டுமே வளம் வந்தார் அப்ப பார்வதி கோவம் வந்துருது ஏன் உன் நயனே விட்டு உங்களை மட்டும் சுத்துறாங்க அப்படின்னு கோவம் வந்தது அப்பொழுதான் உங்களோட உடையிலே எனக்கு பாதி பலம் வேண்டும் மனுஷனு கேட்கிறாங்க அப்ப பாதியா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க அப்ப அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளிக்கிறார் அப்ப மார்பிளை துளையிட்டு வண்டாக மாறி அப்பொழுது பிரங்கிமணிவர் சிவனை மட்டுமே வளம் வந்தார் அது என்ன ஊரு அது திருவண்டூர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு திருவண்டூரை அப்ப அர்த்தநாரி உருவா காரணம் வந்தன பரசுராமன் கர்ணன் சொன்னது பொய்யின் காட்டி கொடுத்தது வந்தன அகிராமன் உயிர்ந்தது வந்தன மகாபலிய வர உடல் தடுத்தது வந்தன உலகத்துல புராணத்துல எதுக்கு அதிகம் சிறப்பு அதிகம் சரி எத்தனை பருவம் மண்களுக்கு ஏழு வகையான பருவம் ஏழு வகையான பேரை பெருமை மங்கை மடந்தி அறிவை தேடி பேரிடம் இடத்தில் ஏழு வகையான ஆண்களுக்கு எத்தனை பருவம் அதுவும் ஏழு பருவம் உண்டு பாலன் மீலி மரபன் திருவாளன் காலை விடலை முதுமகன் என்று சொல்லக்கூடிய அதற்கும் ஏழு வகையான பருவம் உண்டு படைந்த பருவம் மங்கை பருவம் திருமணம் பண்ணணும் திருமணம் பண்ணி தான் ஆகணும் ஆனா திருமணம் பண்ணா சிறப்பு யாருக்குன்னா உனக்குதான் ஆனா திருமணம் பண்ணியும் சிறப்பு இல்லாம ஒருத்தி போனா யார் தெரியுமா மகாபாரதத்துல கங்கா தேவி திமிரு குடிச்சவ இப்ப முதல்ல பொம்பளை அவளா ஏன் சுவாமி பொம்பளையே பொம்பளையா இல்ல தேவலாம் பேசாதீங்க உங்களுக்கு எதை நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க யார சொல்ற உங்களதான் சொல்றேன் உன்ன யாருமா சொன்னா அப்புறம் வேற யாரை சொல்றீங்க கங்கா தேவி கங்கா தேவியா யார கல்யாணம் பண்ணா சந்தன என்ன சொல்றாரு
இவனு பெண் மீது கொண்ட மயக்கத்தினால சரிமா நீ எந்த தப்பு பண்ணாலும் உன்னை கேட்க மாட்டேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணாலும் குழந்தைகள் பிறக்குது ஒரு குழந்தையா ஏழு குழந்தையுமே ஆத்துல விட்டதா எட்டாவது குழந்தையாத எடுத்து இருக்கிறப்பத நீ ஏன் குழந்தையில ஆத்துல விடன்னு தடுத்து கேக்குற என்ன காரணம் இவ்வளவு ஏற்கனவே நிபந்தனை சொன்னேன் நீ என்ன ஏன் இதுக்கு வார்த்தை கேட்டனா உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயிருவேன் சொன்னேன் ஆனா அதை நீ கேட்காம நீ கேட்டல நான் போறேன் அது இந்த பிள்ளையும் கூட்டி போற பிள்ளையும் கூட்டி போய் வளர்த்து பெரிய ஆளாக்கி கொடுத்துட்டு போனான் அப்புறம் யாரு ஒரு பஸ் இருந்துச்சு அது ஒரு பஸ் பஸ் பேரே ஒரு பஸ்வா நந்தினி பஸ் காமதேனு பஸ் தெரி காமதேனோ நந்தினியா ரெண்டு வேற வேற ஒன்னு ஆத்தான ஒரு புள்ள புள்ள இருந்தது ஆத்தான நந்தினி பஸ் ஆனா இவ நந்தினி இருக்கல்ல இவளுக்கு ஒரு மண்டகணம் யாருக்கு நந்தினிக்கு நந்தினி மாடல்ல பாம்பா மானல்ல பாம்பு இல்ல அப்ப நந்தினி சாபம் வாங்கியது எந்த முனிவர்ட்ட நந்தின்ற அந்த மாடு சாபம் வாங்கியது அது நந்தினிங்கிற முனிவர்ட்ட இல்ல இல்ல நந்தினி பசுதாமா எந்த முனிவர்ட்டமா அது ஒரு முனிவர்ட்ட வாங்குச்சு சுவாமி யார்கிட்ட ஒரு முனிவர்னு பேரா இருக்கு இல்ல எந்த முனிவர்ட்ட இல்ல சுவாமி அதுக்கு தனியான ஒரு கதையே இருக்கு என்னன்னா கரண் அருணாகரன் என்ற ஒரு அரக்கன் யாரு கருணாகரன் அருணாகரன் தாதி கேக்குற அவளுக்கு சரியா சொல்ல வேண்டும் அருணாகரன் என்ற ஒரு அரக்கன் ஜாபாலி முனிவர்ட்ட காயத்ரி மந்திரத்தை கத்துக்கிட்டாரு அப்படி காயத்ரி மந்திரத்தை கத்துக்கிட்ட பொழுது கத்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறார் பிரம்மன் காட்சி அளிக்கிற காட்சி அளிச்சு உனக்கு என்னடா வர வேணும்னு கேக்குறாரு எனக்கு இந்த உலகத்திலே சாகா வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே செத்துதான் ஆக வேண்டும் வேற ஏதாவது வரம் கேளுன்னு சொல்றாரு நான் எப்பொழுதெல்லாம் காயத்ரி மந்திரத்தை ஓதுகின்றோம் அப்பொழுதெல்லாம் என் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு சரி தந்தை நடத்தை புடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே தேவர்கள் முனிவர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு சிறையிலே அடக்கி வச்சுட்டாரு அடைச்சு வச்சதுல வருண பகவானும் ஒருத்தர் அந்த வருண பகவான் இல்லைன்னா பூலோகத்தை மழை பெய்யுமா முடியாது அப்ப என்ன பண்றாங்க அப்பதான் ஜாபாலி முனிவர் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் வர்றாங்க வந்து எப்பா எல்லாத்தையுமே வந்து அடைச்சு வச்சுட்டேன் இதுக்கு ஏதாவது வழி வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்க ஜாபாலி முனிவர் அப்பதான் சொல்றாரு பசுவை வந்து யாகம் செய்து நம்ம வந்து அருணாகர அரக்கனை அழிக்கலாம் சொல்லி சொல்றாரு அப்பதான் முதல்ல காமதேனு பசுவை கூப்பிடுறாங்க காமதேனு பசு வேற ஒரு யாகத்துக்கு சென்று விட்டதால் நந்தினி பசு குட்டி அங்க இருந்ததுனால அங்க குட்டியை கூட்டிட்டு வர்றாங்க கூட்டியை கூட்டிட்டு வந்து அந்த நந்தினி பசு குளிச்சு பாவிகள் நிறைந்த இந்த பூலோகத்தில் நான் யாகம் செய்த வர முடியாது அப்படின்னு மண்டக்கணம் ஒரு வார்த்தை சொல்லுச்சு ஏன்னா உனக்கு இவ்வளவு மண்டக்கணமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க நீ இன்றையில இருந்து இந்த உலகத்திலே நேத்ராவதி நதியாக ஓட கடவுது அப்படிங்கிற ஒரு சாபத்தை வாங்கிட்டாங்க ஆனா அந்த அருணாகர அரக்கனை யார் பண்ணது அப்பதான் சிவபெருமாட்ட போறாங்க பார்வதி எப்பொழுது இந்த பூலோகத்தில் அவதாரம் எடுக்கின்றாலோ அப்பொழுதுதான் இவனுக்கு சாபு அப்படின்னு சொல்லிடுறா அதுவும் காயத்ரி மந்திரத்தை சொல்லாம இருந்தா தான் சாபம் அப்பதான் தேவேந்திரன் பார்வதி சொல்றா எப்பா நீ புகழுக்கு மேல புகழ் சேர்த்து அப்ப யாரை இப்ப ஒருத்தவங்க பெரியவங்களா இருக்காங்கன்னா பெரியவங்களுக்கு மேல பெரிய சேர்த்தா அவங்களுக்கு மண்டக்கணம் வந்துடும் நீ ஏற்கனவே பெரிய ஆத்தா இருக்க நீ பெரிய ஆளா இருக்கும் போது அடுத்தவனுடைய மந்திரத்தை எதுக்கு நீ பயன்படுத்துற உனக்குன்னு ஒரு தண்ணி வழி இருக்குல்ல அப்படி இருக்கும்போது நீ அதை பயன்படுத்தி நீ இதை விட்டுன்னு சொல்லி சொல்றாரு அப்பதான் நான் காயத்ரி மந்திரத்தை இன்னையில இருந்து சொல்லலன்னு சொல்றாரு அப்பதான் பார்வதி யோகப்பட்டு பணி பெண்ணாக வந்து திரும்ப அழகான மாறி இந்த அருணாகர அரக்கன் துரத்தி வர்றேன் ஒரு பாறையில போய் தேனியாக உருமாறி பார்வதி உட்காந்துக்கிட்டா அப்படி உட்காந்துட்ட பொழுது வந்து உத்து பார்க்க வர அனைத்து தேனிகளும் விஷத்தன்மையோடு வந்து அருணாகரனை கொட்டி அப்பொழுதே இறந்து விட்டான் அருணாகர அரக்கன் ஆனா அந்த பார்வதி வந்து நேத்ராவதி நதியில காலை வச்ச உடனே நந்தினி பசுவிற்கு சாப விமோசனம் கிடைத்தது சுவாமி அப்ப நந்தினியாகப்படுவது கூப்பிடுறப்பவே போயிருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் பாவிகள் இருந்த உலகத்துக்கு நான் போக மாதிரி பிரிவாதமா இருந்ததா என்னாச்சு சாபத்தை வாங்கி நதி ஆகுறா என்ன நதி நேத்ராவதி நதி நதியாக சிறப்பு அதிகம் இருக்கு சரி உனக்கு அழகுக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஏத்த ஒரு மாப்பிள்ளி பார்த்தேன் உலகம் பார்க்கக்கூடிய மாப்பிள்ளி என்ன அழகு மாப்பிள்ளை சிறப்பு சொல்ற கேளு
தந்தந்தானமா உனக்கு ஏற்ற கனவமா உனக்கு ஏற்ற கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாடமா வண்டி தந்தமை அவனுக்கு நேரிகாதமா தந்தமை அவனுக்கு நேரிகாதமா தந்தந்தானமா உனக்கு ஏற்ற கனவமா Hello, hello.